அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு 6ஆம் வகுப்பு கணக்கு பாடத்துல இயல் 3 விகிதம் மற்றும் விகித சமம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அதை பார்க்க போறோம். விகிதம்னா என்னன்னா ஒரு அளவினை மற்றொரு அளவின் மடங்காக வெளிப்படுத்தி ஒப்பிடுவதை விகிதம் என்கிறோம். அதாவது ரேஷியோ, த சார்ட் ஆஃப் கம்பாரிசன் பை எக்ஸ்பிரஸிங் ஒன் குவான்டிட்டி அஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் தி அதர் இஸ் கால்ட் எ ரேஷியோ. இப்போ உதாரணத்துக்கு அம்மா வந்து சாதம் வடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு தேவை அரிசி தண்ணி. அவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும், அப்போ தான் சாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே நம்ம எப்படி விகிதமாக எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அரிசி 1 டம்ளர், அப்புறம் தண்ணி 2 டம்ளர், அதை எப்படி எழுதுறோம், 1:2 அப்படின்னு எழுதுறோம். நடுவில் ஒரு குறி இருக்குது இல்லையா, அதை 1:2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிப்போம். 1:2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிப்போம். இதுதான் விகிதத்தோட எழுதக்கூடிய முறை. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1:2 அப்படின்றத பின்னமாகவும் எழுதலாம். 1:2 அதாவது 1 கீழே 2, 1:2, 1:2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். இதுதான் விகிதம் எழுதக்கூடிய முறை. இப்போ காமிக்கிற படத்தை பாருங்க. சிவப்பு வண்ண ஓடுகளுக்கும் நீல வண்ண ஓடுகளுக்கும் மஞ்சள் வண்ண ஓடுகளுக்கும் மற்றும் சிவப்பு வண்ண ஓடுகளுக்கும் உள்ள விகிதத்தை எழுதுக. இந்த ஒரே கணக்கில் உங்களை 2 கணக்கு கேட்டிருக்காங்க. அதில் இருக்கிற ஏபி அப்படின்னு 2 கணக்கு கேட்டிருக்காங்க. அதில் முதல் கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு வண்ண ஓடுகளுக்கும் மற்றும் நீல வண்ண ஓடுகளுக்கும், அதாவது ரெட் டைல்ஸ் ப்ளூ டைல்ஸ், இதுக்கு மட்டும் விகிதம் எழுத சொல்றாங்க. இப்ப சிவப்பு வண்ண ஓடுகள் ரெட் கலர் டைல்ஸ் எத்தனை இருக்கு என்னங்க, 1, 2. நீல கலர் ப்ளூ கலர் எத்தனை இருக்குன்னு என்னங்க, 3. அப்ப நம்ம எப்படி எழுதணும், 2:3, 2:3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை எழுதணும். அதுல இன்னொரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. மஞ்சள் வண்ண ஓடுகளுக்கும் மற்றும் சிவப்பு வண்ண ஓடுகளுக்கும் உள்ள விகிதம், எல்லோ டைல்ஸ்க்கும் ரெட் டைல்ஸ்க்கும் உள்ளதை விகிதமாக எழுத சொல்கிறாங்க, ரேஷியோவாக எழுத சொல்கிறாங்க. மஞ்சள் எத்தனை டைல்ஸ் இருக்குது, 2 இருக்குது. சிகப்பு ரெட் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதணும், 2:2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப இதே கணக்கு மாதிரி கீழே ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அந்த கணக்கு நீங்க எழுதி அனுப்பணும். அதாவது ப்ளூ கலர் டைல்ஸ்க்கும் ரெட் கலர் டைல்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஒரு விகிதம் எழுதணும், அப்புறம் ரெட் கலர் டைல்ஸ்க்கும் மொத்த ஓடுகள் எத்தனை கண்டுபிடிச்சு விகிதம் எழுதணும். இதே மாதிரி நீங்க எழுதணும், ஓகேவா? அடுத்தது பாருங்க, நிழலிடப்பட்ட மற்றும் நிழலிடப்படாத பகுதிகளுக்கிடையே உள்ள விகிதங்களை காணுங்கன்னு 2 படம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஷேடட் அன்ஷேடட் போர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த படத்தை பாருங்கள், ஷேட் பண்ணியிருக்கிறது நிழலிடப்பட்டது எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1:1 தான் இருக்குது. நிழலிடப்படாதது 2 இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதணும், 1:2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அது பக்கத்தில் இருக்குது இல்லையா, அந்த கணக்குக்கு ஷேட் பண்ணது ஷேட் பண்ணாததுக்கு விகிதத்தை நீங்கள் எழுதி அனுப்பணும், ஓகேவா? இப்போ நம்ம விகிதங்களின் பண்புகள் அப்படின்னு ஒரு 4-5 விஷயத்த பார்க்க போகிறோம். விகிதங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விகிதங்களுக்கு அலகு கிடையாது, இது ஒரு எண் மதிப்பு. அதாவது எ ரேஷியோ ஹேஸ் நோ யூனிட், இட் இஸ் அ நம்பர். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ என்ன எடுத்துக்காட்டு பாருங்க, 8 கிலோமீட்டருக்கும் 4 கிலோமீட்டருக்கும் நம்மளை விகிதம் எழுத சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், 8:4, அதாவது 8:4 அப்படின்னு எழுதுவோம். இந்த ரெண்டுத்தையும் வகுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாடு எது, 4ஆம் வாய்ப்பாடு. 4th டேபிளை நம்ம ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணலாம். 2 4s are 8, 1 4s are 4, அதாவது 2 4 8 1 4. அப்போ ஆன்சர் என்ன வருது, 2:1 அப்படின்னு வருது. இப்படி தான் எழுதணுமே தவிர 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்னு எழுதக்கூடாது. ஏன்னா விகிதத்திற்கு அலகு கிடையாது, யூனிட் கிடையாது, மீட்டர் கிலோமீட்டர் ருபீஸ் லிட்டர்லாம் கிடையாது. 2:1 அப்படி தான் எழுதணுமே தவிர 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. இப்போ விகிதத்தோட அடுத்த பண்பு பார்க்கலாமா, விகிதங்களின் இரு அளவுகளும் ஒரே அலகுடையதாக இருக்க வேண்டும். த டூ குவான்டிட்டிஸ் இன் எ ரேஷியோ ஷுட் பி த சேம் யூனிட். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 யூனிட் கொடுத்துருப்பாங்க, 2 உறுப்பு, அது டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு உறுப்பையும் டேர்ம்னு சொல்லுவாங்க. அந்த 2 டேர்ம் ஒரே யூனிட்ல தான் இருக்கணும். அதாவது மீட்டர்னா மீட்டர் கிலோமீட்டர் சென்டிமீட்டர்ல இருக்கலாம். ஒன்று மீட்டர்ல கொடுத்துட்டு ஒன்று ரூபாயில் கொடுக்கக்கூடாது, ஒன்று லிட்டர்ல கொடுத்துட்டு ஒன்று கிலோகிராம்ல கொடுக்கக்கூடாது. 2 ஒரே யூனிட்டா இருக்கணும். இப்போ பாருங்க, 4 கிலோமீட்டர்
மீட்டர் 400 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை விகிதமா எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு உறுப்பு வந்து கிலோமீட்டர்ல இருக்கு, இன்னொன்று வந்து மீட்டர்ல இருக்கு. நீங்க கேட்கலாம், மிஸ் ரெண்டு ஒரே அழகா இல்லையே அப்படின்னு கேட்டு, ஆனா இது ரெண்டுமே ஒரே அழகு தான். ஏன்னா நம்மளால கிலோமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படிதான் இருக்கணுமே தவிர, ஒன்னு கிலோமீட்டர்ல கொடுத்துட்டு 1 ரூபாயில கொடுப்பாங்க, ஒரு சிலர் மீட்டரை கொடுத்துட்டு லிட்டர்ல கொடுப்பாங்க, அந்த மாதிரி விகிதம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த 4 கிலோமீட்டரை நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ண போறோம். 1 கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர்? வெரி குட், 1000 மீட்டர் இல்லையா. அப்ப 4 கிலோமீட்டருக்கு 4000 மீட்டர். அப்ப அந்த 4 கிலோமீட்டரை 4000 மீட்டர் அப்படின்னு எழுதியிருக்கோம். இன்னொரு உறுப்பு 400 மீட்டர். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம், விகிதமா எழுத போறோம். 4000 ஈஸ்ட் 400, அதாவது 4000 ஈஸ்ட் 400. இப்ப அதை கேன்சல் பண்ணுங்க, 10வது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணா 400 ஈஸ்ட் 40. திருப்பி 10வது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணீங்கன்னா 40 ஈஸ்ட் 4, ஓகேவா. திருப்பி 4வது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணுங்க, ரெண்டு மேலையும் கீழே, அதாவது ரெண்டு டேர்மையும் ரெண்டு உறுப்பையும் ஒரே வாய்ப்பாடை தான் பயன்படுத்தணும். இந்தாண்ட இருக்கிறது ஒரு வாய்ப்பாடு, அந்தாண்ட இருக்கிறது ஒரு வாய்ப்பாடுன்னு பயன்படுத்தக்கூடாது. இப்ப 4வது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணுங்க, 5 நாங் 40 1 நாங். ஆன்சர் என்ன? 10 ஈஸ்ட் 1. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா, 2 ரூபாய்க்கும் 40 பைசாவுக்கும் நம்மளை விகிதம் எழுத சொல்கிறாங்க. 1 ரூபான்னு இருக்குது, 1 பைசான்னு இருக்குது. இது ஒரே அலகு தான், ஒரே யூனிட் தான். ஏன்னா நம்மளால் ரூபாயை பைசாவாக கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ இந்த 2 ரூபாயை நம்ம பைசாவாக கன்வெர்ட் பண்ணணும். 1 ரூபாய்க்கு எத்தனை பைசா? 100 பைசா. அப்போ 2 ரூபாய்க்கு 200 பைசா. அப்போ 200 பைசாவையும் 40 பைசாவுக்கும் நாம் விகிதம் எழுதணும், ரேஷியோ எழுதணும். 200 ஈஸ்ட்டு 40, ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 20 ஈஸ்ட்டு 4. இப்போ எந்த வாய்ப்பாடு போடலாம்? 4வது வாய்ப்பாடு போடலாம், 4th டேபிள் போடலாம். 5 நாங் 20 1 நாங். அப்போ ஆன்சரு 5 ஈஸ்ட்டு 1. இப்படி தான் நம்ம விகிதத்தை எளிமைப்படுத்தி எழுதணும். அடுத்த பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, விகிதத்துல ஒவ்வொரு எண்ணையும் நம்ம உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஈச் நம்பர் ஆஃப் த ரேஷியோ இஸ் கால்ட் எ டேர்ம். அந்த விகிதத்தின் உறுப்புகளோட வரிசையை மாற்றி எழுத முடியாது. ஆர்டர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் எ ரேஷியோ கெனாட் பி ரிவர்ஸ்டு. இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா, மீன் படத்தை பாருங்க, அதுல கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, சிறிய மீன்களின் எண்ணிக்கைக்கும் பெரிய மீன்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. முதல்ல சிறிய மீன் கேட்கறாங்க, அதுக்கப்புறம் தான் பெரிய மீன் கேட்கறாங்க. முதல்ல எதை கேட்கறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தான் பதில் எழுதணும். சின்ன மீன் எத்தனை இருக்கு என்னங்க பாக்கலாம், 1, 2, 3, 4, 5. அப்ப 5, பெரிய மீன் 1. அப்ப ஆன்சர் என்ன? 5 ஈஸ்ட் 1 அப்படின்னு எழுதணுமே தவிர, நீங்க உறுப்புகளை மாத்தி 1 ஈஸ்ட் 5 சொல்லிட்டு எழுதக்கூடாது. க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்காங்களோ அந்த வரிசையில தான் நீங்க எழுதணும். அந்த டேர்ம்ஸ், அதாவது அந்த விகிதத்தின் உறுப்பை என்ன பண்ணக்கூடாது, நீங்க மாத்தி எழுத கூடாது. இப்ப பாருங்க 60வது பக்கம், இவற்றை முயல்க அப்படின்னு தமிழ் மீடிய பிள்ளைங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடிய பிள்ளைங்களுக்கு பேஜ் நம்பர் 49ல் ட்ரை திஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே கொடுக்கப்பட்ட அளவுகளை எதை விகிதப்படுத்த முடியும் முடியாதுன்னு சொல்லிட்டு, நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரே அழகாக இருந்தால்தான் நம்மளால விகிதப்படுத்த முடியும், இல்லைன்னா விகிதப்படுத்த முடியாது. மேலே பாருங்க, ஃபர்ஸ்ட் கணக்கு 5 மீட்டர் மற்றும் 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 மீட்டர்ல இருக்கு, 1 சென்டிமீட்டர்ல இருக்கு. இதை நம்மளால விகிதப்படுத்த முடியுமா? வெரி குட், முடியும். அடுத்தது பாருங்க, ₹5 மற்றும் 50 ஆரஞ்சு, 1 ரூபாயில் இருக்குது, 1 பழத்தில் இருக்குது. இதை விகிதப்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ அதை இன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அப்போ மீதி இருக்கிற 4 நீங்கள் படித்து பார்த்து, 2 எது ஒரே அழகாக இருக்குது, எது வேறு வேறு அழகாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி எதை விகிதப்படுத்த முடியுமோ அதுக்கு சரி போடுங்க, எதை விகிதப்படுத்த முடியாதோ அதுக்கு தவறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எழுதி அனுப்பணும், ஓகேவா. இப்போ நாம விகிதங்களின் எளிய வடிவம், ரேஷியோஸ் இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ இந்த படத்தை பாருங்க, பார்க்கலாம். படத்துல ஒரு நீளமான ரோப்பும் ஒரு சின்ன ரோப்பும் கொடுத்துருக்காங்க. நீளமான ரோப்பு 4 மீட்டர் இருக்கு, சின்ன ரோப்பு 2 மீட்டர் இருக்கு. இதை விகிதமா எழுத சொல்றாங்க. முதல்ல நீளமான கயிறு, பிறகு சிறிய கயிறுக்கு விகிதம் எழுதுகன்னு சொல்றாங்க. அப்ப நீளமான கயிறு எவ்வளவு? 4. சின்ன கயிறு எவ்வளவு? 2. அதை பக்கத்துல போடணும், 4 ஈஸ்ட் 2 அப்படின்னு போடணும். இப்போ இந்த 4 ரெண்டையும் வகுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாடு, எந்த வாய்ப்பாட்டில் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம்? 2வது வாய்ப்பாடில், 2 2 4 2 2. அப்போ ஆன்சர் என்னது? 2 ஈஸ்ட்டு 1. இப்போ இந்த இன்னொரு படத்தை பாருங்க, கார் பைக் கொடுத்துருக்காங்க. கார் வந்து 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, பைக் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ரேஷியோ எதை சொல்கிறாங்க? முதல்ல எதுக்கு எதை சொல்கிறாங்க? காருக்கு.
அடுத்தது பைக்குக்கு. அப்போ காரோட ப்ரைஸ் தான் முதல்ல போடணும், 5 lakhs, ஈஸ்ட்டு 50,000 அப்படின்னு போடணும். இது எப்படி கேன்சல் பண்ணலான்னா, இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கிற ஒரு ஜீரோ அடிச்சிங்கன்னா அங்கே ஒரு ஜீரோ அடிக்கலாம். இப்போ இங்கே 4 0 இருக்கா, அப்போ அங்கே 4 0 அடிச்சிடுங்க. அப்போ எவ்வளோ வருது, 50:5 அப்படின்னு வருது. அது இன்னும் எளிமைப்படுத்தணும். விகிதம்ன்றது கடைசி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் எளிமைப்படுத்த முடியுமோ, எவ்வளோ தூரம் சிம்பிள் பண்ண முடியுமோ, அவ்வளோ தூரம் நீங்கள் சிம்பிளஸ்டாக பண்ணணும். இப்போ 55 எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம், வெரி குட், அஞ்சா வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 5 5 50 1 5 5, அப்போ ஆன்சர் என்னது, 10:1. இப்போ இதுதான் எளிய விகிதத்தில் நம்ம எந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இப்போ இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தான் கணக்குக்குள்ளேயே வரும். அதாவது இந்த விகிதங்களை எளிய வடிவில் படுத்துறது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது வந்து ஒரே அளவுடைய விகிதங்களாக இருந்தால் எப்படி எளிய வடிவம் பண்ணணும், ஒரு சிலது நம்ம கன்வெர்ட் பண்ணி போட வேண்டியிருந்துச்சு இல்லையா, வெவ்வேறு அளவோட இருந்துச்சுன்னா எப்படி நம்ம அதை வந்து எளிய வடிவத்தில் எழுதணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரே அளவுடைய விகிதங்களின் எளிய வடிவம், அதாவது சிம்பிளிஃபையிங் ரேஷியோஸ் ஆஃப் சேம் யூனிட் அப்படின்றத பார்க்கலாமா. இப்போ எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 3.1 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 3.1 நான் நடத்தும்பொழுது நீங்கள் புக்கையும் பக்கத்தில் வச்சுக்கணும். எடுத்துக்காட்டு 3.1 கொடுத்துருக்குறாங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபை த ரேஷியோ 20:5, 20:5 என்ற விகிதத்தை எளிய வடிவில் காண்க. அப்போ அந்த 20:5 முதல்ல பின்ன வடிவில் எழுதிக்கணும். புரியுதா உங்களுக்கு, நியூமரேட்டர் டினாமினேட்டர் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். 20:5 20 ÷ 5 போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா, இப்போ இது எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம், அஞ்சா வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். மேலே 4 5 20, கீழே 1 5 5, 4 4 by 1 வந்துருச்சா. திருப்பி இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஈஸ்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஈஸ்டாக மாற்றுங்க பார்க்கலாம், விகிதமாக மாற்றுங்க பார்க்கலாம், 4:1. புரியுதா உங்களுக்கு. இப்போ எக்ஸசைஸ் சாரி எக்ஸாம்பிள் 3.2 பாருங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 500 grams டு 250 gram, அதாவது 500 gram 250 gram உள்ள விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக. அப்போ முதல்ல நம்ம என்ன போடணும், 500 gram, அப்புறம் 250 gram, அதாவது 500:250. இங்கே ஒரு ஜீரோ அங்கே ஒரு ஜீரோ இருக்கு, அதை கேன்சல் பண்ணிடுங்க. என்ன இருக்கு, 50:25. இப்போ 50 25 எந்த வாய்ப்பாட்டில் முதல்ல நம்ம அடிக்கலாம், அஞ்சா வாய்ப்பாட்டில். 5 5 50 5 5 25, இன்னும் சுருக்க முடியுமான்னு பாருங்க, சுருக்கலாம். அஞ்சா வாய்ப்பாடு எடுத்துக்கோங்க, 2 5 10 1 5 5. ஆன்சர் என்ன, 2:1. ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் 3.3, எடுத்துக்காட்டு 3.3 எடுத்துக்கோங்க. மாதவியும் அன்பும் 2 மேஜைகளை ₹750 ₹900 வாங்கினாங்க. நல்லா கேள்வியை புரிஞ்சுக்கணும். மாதவியும் அன்புவும் முறையேனா, முதல்ல யார் மாதவி எவ்வளோக்கு வாங்கினா 750, ரெண்டாவது அன்பு என்ன விலைக்கு இந்த டேபிளை வாங்கினா 900 வாங்கினாங்க. ஆனால் அவங்க கொஸ்டின் எப்படி ட்ரிக்கியாக கேட்குறாங்க பாருங்க, அப்படியே மாற்றி கேட்குறாங்க பாரு. அன்புவும் மாதவியும் வாங்கிய மேஜைகளின் விலைகளின் விகிதத்தை எழுதுக. முதல்ல மாதவி எவ்வளோ வாங்கினா 750, அன்பு 900. ஆனால் கொஸ்டின் அப்படியே மாற்றி கேட்குறாங்க, அன்புவிற்கும் மாதவிக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கரெக்டாக எழுதணும். அன்புக்கு அன்பு வந்து எவ்வளோ ரூபாய்க்கு டேபிள் வாங்கினா சொல்லுங்க, வெரி குட், 900 வாங்குறான். மாதவி 750 வாங்குறான். அப்போ நம்ம எப்படி எழுதணும், 900 ÷ 750. இங்கே ஒரு ஜீரோ அங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க, 90:75, 90:75 இருக்குதா. இப்போ இது எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம், வெரி குட், அஞ்சா வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா. 90 முதல்ல அடிங்க, 1 5 5, மீதி 4 40, 8 5 40, 18. 75 அடிக்கலாமா, 1 5 5, மீதி 2 25, 5 5 25, அப்போ 15. அப்போ 18:15, அதாவது 18:15. திருப்பி எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம், மூணாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம், 6 3 18 5 3 5. அப்போ ஆன்சர் என்ன, 6:5. இப்போ நீங்கள் பார்த்தது சிம்பிளிஃபையிங் ரேஷியோஸ் ஆஃப் சேம் யூனிட், அதாவது ஒரே அலகுடைய விகிதங்களின் எளிய வடிவத்தை நீங்கள் இப்போது கற்றுட்டு இருப்பீங்க. நம்ம பார்க்க போறது வெவ்வேறான அலகுடைய விகிதங்களின் எளிய வடிவம், சிம்பிளிஃபையிங் ரேஷியோஸ் ஆஃப் டிஃபரெண்ட் யூனிட்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 3.4, எடுத்துக்காட்டு 3.4 பாருங்க. 40 நிமிஷத்துக்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து வெவ்வேறான அலகு, அதை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் இல்லையா, நிமிஷம் நேரம். இப்போ நேரத்தை நம்மளால் நிமிஷமாக கன்வெர்ட் பண்ண முடியும். 40 நிமிஷன்றது அப்படியே எடுத்துக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிஷம், 60 நிமிஷம், 1 hour 60 minutes. ஓகேவா.
இப்போ நாம அந்த 1 ஹவர் 60 மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அப்ப எப்படி எழுதுவோம்? 40:60. 0 கேன்சல் பண்ணுங்க, 4:6. இப்போ எந்த டேபிளை கேன்சல் பண்ணலாம்? 2 டேபிள்ல 2 2s are 4, 3 2s are 6. அதாவது 2 4 3 2. ஆன்சர் என்ன? 2:3. ஓகேவா? இப்போ இவற்றை முயல்க அப்படின்னு தமிழ் மீடியத்துக்கு 63 பேஜ் நம்பர்லையும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு 51 மேலே ட்ரை திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ரைட் த ரேஷியோஸ் இன் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அண்ட் ஃபில் இன் த டேபிள். அதாவது விகிதத்தை எளிய வடிவில் எழுதி அட்டவணை நிரப்பணும். 1 எடுத்துக்காட்டு அவங்க கொடுத்துட்டாங்க, மீதி 3 எடுத்துக்காட்டு நீங்கள் எழுதணும். முதல்ல எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 15 மாணவிகள் 10 மாணவர்களுக்கு உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 15:10, அதை பின்னமாக எழுதுங்க, 15:10. ஒரே எண்ணால் வகுத்தல், அதாவது ஏதாவது டேபிள் யூஸ் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணி அதை நம்ம சிம்பிளஸ்ட் போடணும், திருப்பி சிம்பிளஸ்ட் போட்டதை நம்ம எளிய வடிவத்தில் மாற்றணும். ஓகேவா? இப்போ ரெண்டாவது கணக்கு பாருங்க, ரேஷியோ ஆஃப் 1 meter 25 centimeter to 2 meter, அதாவது 1 meter 25 centimeter 2 meter உள்ள விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 1 meter 25 centimeter ஒரு உறுப்பு இருக்குது, 2 meter அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பு இருக்குது. அப்போ ரெண்டுத்தையுமே நம்ம சென்டிமீட்டரில் மாற்றணும். 1 meter அது தனியாக வச்சுக்கலாம். 1 meter எத்தனை சென்டிமீட்டர்? 100 centimeter. அந்த 100 கூட 25 கூட்டுங்க, 125 centimeter. இந்த உறுப்புக்கு வாங்க, 1 meter 100 centimeter, 2 meter வெரி குட், 200 centimeter. இப்போ இந்த 125 200 நாம் விகிதம் எழுதணும். 125:200. அப்போ எப்படி எழுதணும்? முதல்ல பின்னமாக எழுதலாமா? 125/200. இப்போ இது அஞ்சாவது வாய்ப்பாடில் நம்ம வகுத்தோம்னா என்ன வரும்? 2 5 10, மீதி 2 25, 5 5 25, மேலே 25, கீழே 200 பாருங்க, 4 5 20 0 40. அப்போ 25/40. இன்னும் சுருக்குங்க அஞ்சாவது வாய்ப்பாட்டில், 5 5 25 8 5 40. அப்போ இதுக்கு மேலே சுருக்க முடியாது, இதுக்கு மேலே சிம்பிளஸ்ட் பண்ண முடியாது. 5/8. இதை நம்ம எளிய விகிதத்தில் திருப்பி எப்படி எழுத போகிறோம்? 5:8. புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த 3வது கணக்கையும் 4வது கணக்கையும் நீங்கள் தான் செஞ்சு அனுப்பணும். ஓகேவா? அதாவது இப்போ நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? விகிதம், அதாவது ரேஷியோனா என்ன, அதோட கேரக்டர்ஸ் பண்புகள் என்ன, எப்படி எளிய வடிவம் பண்ணணும், எப்படி சிம்பிளஸ்ட் வே பண்ணணும், அப்புறம் ஒரே அலகுடைய விகிதங்களை எப்படி நம்ம எளிய வடிவில் பண்ணணும், அதாவது சேம் யூனிட் இல்லையா, சிம்பிளிஃபையிங் ரேஷியோஸ் ஆஃப் சேம் யூனிட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வெவ்வேறான அலகுடைய விகிதங்களின் எளிய வடிவம், அதாவது சிம்பிளிஃபையிங் ரேஷியோஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ உங்களுக்கு நான் நிறைய ஒர்க் கொடுத்தேன், நடுவில் இதை செய்யுங்க அதை செய்யுங்க, நான் அது எல்லாத்தையும் செஞ்சு அனுப்பணும். அது மாத்திரம் இல்லாமல் எக்ஸசைஸ் 3.1 பயிற்சி 3.1 இருக்கிற எல்லா கணக்கும், 11 கணக்கு இருக்குது, அந்த 11 கணக்கையும் நீங்கள் செஞ்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கிளாஸில் இருக்கிற மேக்ஸ் டீச்சர்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா, உங்கள் குரூப்பில் இருக்க மேக்ஸ் டீச்சர் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா?